இப்படி ஒரு சத்தத்தை நம்ம டீம் பசங்க எதிர்பார்க்கவே இல்ல. டேய், என்னடா குழந்தைங்க கத்துற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு இறங்கி ஓடி போய் பாக்குறானுங்க. அதுவும் எங்க போய் பாக்குறானுங்க? கனிக்குட்டியாண்ட போய் பாக்குறானுங்க. இல்லையே, இந்த கனிக்குட்டி ஒண்ணு குழந்தை மாதிரி கத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் போய் பாக்குறானுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் சவுண்ட் காது கிட்டவே கேக்குது. எங்கடா பசுமாடுதான் கத்துறான்னு சொல்லிட்டு அங்க போய் பாத்தானுங்க. அதுவும் இல்ல, டேய் சத்தம் இங்கதான்டா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த கள்ளக்குடி உள்ள தலையை விட்டு கண்டுபிடிச்சிட்டானுங்க. பார்த்தா நாய்க்குட்டிங்க. அவன் ஆளுக்கு ஒரு பொந்துக்குள்ள இருந்து ஒரு ஒரு குட்டியா எடுத்து வைக்கிறானுங்க. எத்தனை குட்டி பாருங்களா. வழக்கமாவே நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப ரக்கடு, பட் ஆனா இந்த நாய்க்குட்டிங்களை பார்த்த உடனே ரொம்ப பாசக்காரனா மாட்டானுங்க. டேய், உங்களுக்குள்ளேயே இவ்வளவு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா? இவனடா லிப் கிஸ் எல்லாம் அடிக்கிறான். நான் அப்பதான் வயலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இவன என்னடா பண்றானுங்க? எதையோ எதையோ தூக்கி வச்சு கொஞ்சிருக்கிறானுங்களே. டேய், இப்பெல்லாம் குட்டி நாய் எல்லாம் தூக்காதீங்கடா. தாய் நாய் பார்த்தாண்டி அங்க பாரு வந்துச்சுடா. தாய் நாய் வந்துருச்சுடா, தூக்கிட்டு போய் வச்சுக்கடா, மாட்டா சங்குதாண்டி அப்படின்னு சொன்ன உடனே பழையபடி நாய்க்குட்டிங்களா எங்க சேஃப்டியா இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்க நாய் கடிச்சிருமோன்னு மரத்துல போய் ஏற்றானுங்க.